ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சகோ கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னுடைய அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன். ஸோ ஹாலிடே விட்டு 1 மந்த்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. பெரிய பையனை பார்த்திங்கன்னா என்னுடைய தம்பி வந்து ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டான். ஸோ சின்னவன் மட்டும் இங்கே ஊரில் இருந்ததுனால அவனுக்கு ரொம்பவே ஒரு போர் அடிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ ரொம்ப ரகலை பண்ணிகிட்டு இருந்தான். அவன் மட்டும் அங்கே ஜாலியாக இருக்கான், நான் மட்டும் இங்கே எனக்கு என்னமோ தனிமையில் இருக்கிற மாதிரி இருக்குது, போர் அடிக்குது அப்படின்னு. ஏன்னா அண்ணன் தம்பி எப்போவுமே சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் மிஸ் பண்ணுறானோ என்னமோ அப்படின்னு தான் எனக்கு தோணிச்சு. சரி கிளம்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லி மே மாதம் கிட்ட நான் கிளம்பிட்டேன். ஒரு 10-15 டேஸ் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு ஒரு ஐடியாலையும் நான் கிளம்பிட்டேன். ஸோ மார்னிங் வந்து பூரியும் மசாலாவும் பண்ணி வச்சுட்டேன். ஆயிலி ஃபுட்ஸ் எடுக்கக்கூடாது தான் இந்த வெயில் காலத்தில், இருந்தாலும் எப்போமா நம்ம சாப்பிட்றதானேன்னு சொல்லி தான் அதை எடுத்துக்கிட்டேன். மத்தியானத்துக்கு தட்டைப்பயர் குழம்பும் சுரக்காய் கூட்டு மாதிரி பண்ணிக்கிட்டேன். சுரக்காய் கூட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் இருக்கிற காய்கறி தான். ஸோ அதனால் அந்த மாதிரி நீர் சத்தான ஆகாரம் எடுத்தால் கொஞ்சம் உடம்பு வந்து குளிர்ச்சியாகவும் இருக்கும், இந்த வெயிலுக்கு வந்து சூப்பராக இருக்கும் வாய்க்கெல்லாம். ஸோ அதனால் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். நான் ஒரு 3 நாள் எலெக்ஷன் லீவுக்கு ஹாலிடே போயிருந்தேன், திருநெல்வேலிக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி விலாக் எடுத்திருந்தேன் இல்லையா. ஸோ ஊருக்கு 3 நாள் போயிட்டு வந்ததில் எனக்கு கொஞ்சம் ஸ்டொமக் அப்செட் ஆகிடுச்சு, கொஞ்சம் வயர் புண்ணான மாதிரி இருந்துச்சு அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. கொஞ்சம் கேஸ்ட்ரபிள் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிட்டேன்னா, அது முடிஞ்சு ஒரு 1 வீக்குக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ இருந்தாலும் எனக்கு வந்து அந்த காரம் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மனசில் கொஞ்சம் இது இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டு தான் நான் வந்து அந்த பூரி மசாலா பண்ணேன். வீட்லேயும் யாருக்குமே காரம் அந்த அளவுக்கு நான் கொடுக்கல. ஏன்னா வெயில் காலம் பார்த்தீங்களா, எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா 110-112 டிகிரி கிட்டே போயிடுச்சு. அந்த ஃபேரன் ஹீட் இருக்கு இல்லையா, அது வர போயிடுச்சு. ஸோ ரொம்ப ஹீட்டு. ஏன்னா ஃபேன் போட்டாலும் அந்த சூடு வந்து அப்படியே அங்கே அந்த சீலிங்லேருந்து அப்படியே இறங்குது. ஸோ ரொம்பவே ஹைட்ரேஷனாகவே நாங்கள் இருந்தோம். மோர் தண்ணி குடிக்கிறது, பழைய அந்த சாதத்தோட கஞ்சி காலமாக குடிக்கிறது, அந்த மாதிரி உடம்பை வந்து ரொம்ப குளிர்ச்சியாகவே வச்சுட்டு இருந்தோம். ஸோ அதனால் ஓரளவுக்கு பிடிச்சிருந்தோன்னு தான் சொல்லணும். ஸோ உங்கள் ஊர்லலாம் எவ்வளோ ஃபேரன் ஹீட் வர போச்சு அப்படின்னு அந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸில் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுப்பேன் இல்லையா. எங்களுக்கு வந்து திருப்பூரில் இந்த டிகிரி நான் சொல்கிறேன். ஸோ பூரிக்கு நான் எப்போவுமே ரவை எல்லாம் சேர்க்க மாட்டேன். எனக்கு தோணுச்சுன்னா மட்டும்தான் ரவை மிக்ஸ் பண்ணி நான் செஞ்சுப்பேன். ரவை வச்சு செய்யும்போது அந்த லாங் லாஸ்டிங்கான அந்த கிறிஸ்பினஸ் வந்து இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அது கண்டிப்பாக அது இருக்குது. ஆனாலும் மீந்து போச்சுன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நைட்டுக்கு ஏதாவது சப்பாத்தி செய்யணுன்னா இந்த ரவை போட்டு நம்ம சப்பாத்தி செய்யும்போது நல்லா இருக்காது, பூரிக்கு மட்டும்தான் அது நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் இன்றைக்கி வந்து வெறும் மாவு போட்டு தான் நம்ம வந்து பூரி பண்ணேன். ஸோ பூரி மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. அன்றைக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட்டு நான் முடிச்சுக்கிட்டேன். அடிக்கிற வெயிலுக்கு ஏதாவது ஸ்வீட்டாக சாப்பிடணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு, வாய்க்கு கேட்டுகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா, வீட்டுக்காரங்க எனக்கு வந்து கேக் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போய், கடை பக்கத்தில் ஒரு பேக்கரி ஷாப் இருக்குது. ஸோ அங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி கேக்கெல்லாம் வச்சுருப்பாங்க, ரெயின்போ கேக்கு. ஆனால் 2 பீஸ் தான் இருந்துச்சு, ஹைலி டிமாண்ட் கேக். எப்போமாவது தான் இருக்கும், அதுவும் கம்மியாக தான் இருக்கும். அன்றைக்கி என்னமோ எங்களுக்கு லக்கில் கிடச்சிது. ஸோ ரெயின்போ கேக் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த 7 கலர்ஸோட அந்த ஃப்ளேவர் வந்து ஒரே வாயில் போகும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லையா. ஸோ எனக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேங்கோ பைட் வந்து ரொம்பவே பிடிக்கும். இந்த கேக் நான் ரொம்ப நாளாகவே செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டே இருக்கேன். அந்த ஃபுட் கலர்ஸ்லாம் வாங்கிட்டு தான் செய்யணும். செஞ்சால் நான் ஒரு தடவை உங்களுக்கு நான் விலாக் போடுறேன். ஸோ இதை அப்படியே எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் ஒரு ஸ்பூனோடு வச்சு அப்படியே ஸ்கூப் பண்ணி சாப்பிடும்போது, ஒரு டிவி நல்ல ஒரு ஃபிலிம் பார்த்துட்டு அப்படியே உட்காந்து சாப்பிட்டா செம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் இந்த ஹாலிடேக்கு. அன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா என்னுடைய பக்கத்து வீட்டில் ஒரு ஃப்ரெண்டுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு சின்னதாக ஒரு கேக் மாதிரி பண்ணி வெட்டி செலிப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு என்னையும் கூப்பிட்ருந்தாங்க. நான் ஒரு 6 o'clock கிட்டே வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, நானும் போயிருந்தோம். மொட்டை மாடியில் வச்சு நல்லா காத்தோட்டமாக வந்து செலிப்ரேட் பண்ணோம். செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு.
ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் நல்லா காற்றடிக்குது, அதனால் கொஞ்சம் நைட் வந்து கொஞ்சம் கூலிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா மொட்டை மாடியில் படுத்தூங்கலாம் அப்படின்னு கூட எனக்கு தோணும். சில நாள் அப்படி படுத்தூங்கியிருக்கேன், ஆனால் நல்லா தான் இருந்துச்சு அதுவுமே. ஸோ அங்கே செலிப்ரேஷன் முடிச்சுட்டு அடுத்து ஊருக்கு போகணும் இல்லையா, ஸோ அதனால் பேக்கிங் எல்லாம் நிறைய வேலைகள் இருந்துச்சு, அதனால் சீக்கிரமாகவே அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஸோ நாங்கள் ஊருக்கும் கிளம்பியாச்சு, 9:30 தான் பஸ் நைட்டு. ஊட்டியிலேருந்து மார்த்தாண்டம் போகிற பஸ்ஸு. நான் எப்போவுமே அந்த பஸ்ஸுக்கு நான் புக் பண்ணுற நேரம் அந்த 5-6 சீட்டு நம்பர் இருக்கான்னு பார்த்துட்டு தான் நான் புக் பண்ணுவேன். எங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் அது. ஸோ வெக்கேஷன் ஹாலிடே வேறு, சீட்டெல்லாம் ஃபுல்லாக இருக்குமோ அப்படின்னு ஒரு இதில் தான் நான் 3 நாளைக்கு முன்னாடியே நான் புக் பண்ணிட்டேன். நல்ல வேலை அந்த சீட் எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக நாங்கள் ஊருக்கும் வந்துட்டோம். அண்ணனும் தம்பியும் ரொம்ப கொஞ்சம் கலாடி பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க பாஷையில் என்னெல்லாமோ விளையாட்டு விஷயங்கள்லாம் பேசி சிரிச்சிட்டு இருந்தாங்க. சரி, ஒரு பக்கம் அவங்க இருந்த விளையாட எங்கள் சைடு, ஒரு சைடு எங்கள் அம்மா இருந்து தக்காளி சட்னியும் இட்லியும் ரெடி பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி வெஜிடேரியன் தான் எல்லாமே. நான் ஃப்ரைடே தான் நான் வந்து சேர்ந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாவது எங்கள் அம்மா வந்து தந்துகிட்டே இருப்பாங்க கையில், அந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்ஸ் தான் கையில் தந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க கையால் தரும்போது நான் சாப்பிட்டுட்டு தான் இருப்பேன், எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி மத்தியானம் வந்து வெஜிடேரியன்ஸ் மீல்ஸ் தான் செஞ்சுருந்தாங்க. மாங்காய் ஊறுகாய், அப்புறம் பப்படை பொரியல், பீட்ரூட் பொரியல், சாதம், தயிர், அப்புறம் தேங்காய் அரைச்சி விட்ட சாம்பார், இதெல்லாம் செஞ்சு சூப்பராக அன்றைக்கி என்ஜாய்மெண்ட் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ இதோட நான் அந்த விலாகை முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் என்னோடய சகோ கிச்சன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எனக்கு நிறைய வீடியோஸ் போகணும்னு என்கரேஜ் கிடைச்ச மாதிரி இருக்கும், சப்போர்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அந்த வரி டேக்கர் பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.